நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 19ஆம் தேதி 2022, தமிழ் மாதம் பிளவ வருடம், உத்தராயண புண்ணிய காலம், பங்குனி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சூரியோதயம் காலை 6:14. இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்றைய திதி கிருஷ்ணபக்ஷ பிரதமை காலை 11:37 வரை, அதன்பின் கிருஷ்ணபக்ஷ திதியை ஆரம்பிக்குது. நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம், இரவு 11:38 வரை, அதன்பின் சித்திரை நட்சத்திரம். யோகம் விருத்தி யோகம், இரவு 9:01 வரை, அதன்பின் துருவம் யோகம். கரணம் கௌளவ கரணம் காலை 11:37 வரை, அதன்பின் சைத்தூலை கரணம் இரவு 10:54 வரை, அதன்பின் கரசை கரணம். இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 9:15 முதல் 10:46 வரை. யமகண்டம் மதியம் 1:47 முதல் 3:18 வரை. குளிகை காலம் காலை 6:14 முதல் 7:45 வரை. இன்றைய நாளுக்கான அபிஜித் முகூர்த்தம் காலை 11:53 முதல் 12:40 வரை. அமிர்த காலம் மாலை 5:48 முதல் 7:21 வரை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று சதயம் பின் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்தில் சூரியன், ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், விருச்சகத்தில் கேது, மகரத்தில் சனி, சுக்கிரன், செவ்வாய், கும்பத்தில் குரு, புதன். இன்றைய நாளுக்கான பொது ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, இன்றைய தினம் மேஷராசி அன்பர்கள் வீடு வாங்கணும், அதுக்காக லோன் கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, அதற்கான முயற்சிகளில் இன்றைய தினம் நீங்கள் தொடங்கினாலும் உங்களுக்கு அது விரைவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வண்டி, வீடு, வாகனங்கள், சொத்துக்கள்லாம் இன்றைய தினம் சேர்ப்பீங்க. வண்டியை முதலீடாக போட்டு தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு ஆதாயமான நாளாக இருக்குது. தாயின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக சற்று அலைச்சல்கள் மிகுந்த நாளாக இந்த நாள் இருக்குது. வியாபாரத்தில் சின்ன சின்ன போட்டிகள்லாம் இன்றைய தினம் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, சில ரிஷபராசி அன்பர்களுக்கு சகோதரர் வழியில் ஆதரவும் ஆதாயமும் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்குது. நிறைய ரிஷபராசி அன்பர்கள் புதிதாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, இல்லை இருக்கிற வேலையிலேருந்து வேறு வேலை மாறுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைய தினம் ஏற்படும். வேலை ரீதியாக சிறிதூர பிரயாணங்கள்லாம் இன்றைய தினம் மேற்கொள்ளுவீங்க, அது உங்களுக்கு ஆதாயமாகவும் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் செய்யும் வேலைக்கான பாராட்டும் அங்கீகாரமும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுனராசி அன்பர்களே, குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்குங்க. பிரிந்த தம்பதிகள் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்திற்காக பிரிந்திருந்தீங்க அப்படின்னா, அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி இன்றைய தினம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணங்கள் தாமதமானாலும் அதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தொழிலில் நல்ல லாபங்களை எதிர்பார்க்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. நிறைய பேருக்கு சொத்துக்கள் இன்றைய தினம் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, இது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய போகுது. நிறைய பேர் நிறைய புதிய புதிய முயற்சிகளெல்லாம் இன்றைய தினம் ஈடுபட போகிறீங்க. புதிதாக தொழில் தொடங்கிறது, இல்லை வேறு ஒரு வேலைக்கு மாறுறது, புதுசாக வேலை தேடுறது, இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் இன்றைய தினம் ஈடுபட போகிறீங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல சிறு சிறு பிரயாணங்கள், சிறு சிறு அலைச்சல்கள் இருந்தாலும் நீங்கள் செய்யும் வேலைக்கான பாராட்டுக்களும் அங்கீகாரமும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது.
வாழ்க்கை துணை வழியில் ஆதரவும் வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு சொத்துக்களும் நிறைய பேருக்கு இன்றைய தினம் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்திற்காக நீங்கள் எடுத்து வைக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. கடன் கிடைக்குதே அப்படின்னு கடன் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கிறதாக இருந்தாலும் கடன் கொடுக்கறதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து இது தேவையா அப்படின்னு சிந்தித்து அதில் செயல்படுங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாக அலைச்சல்கள் சற்று கூடுதலாக இருக்கும். அந்த பிரயாணத்தினால ஆரோக்கிய குறைபாடும் ஏற்படும். அதனால் வேணுங்கிற விஷயத்துக்கு வெளியில் போகிறது இல்லைன்னா பிரயாணங்களை தவிர்த்து விடுவது, வேறொரு நாளைக்கு மாற்றுறதுலாம் உங்களுக்கு இன்றைய தினம் நன்மையை தரும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கோங்க. வெளியூரில் வாழ்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு இல்லை வெளியூருக்கு போகணும் அப்படின்னு முயற்சிக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் சாதகமான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினமும் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போகுதுங்க. திருமணம் தடைப்பட்டு இருந்தால் திருமணங்கள்லாம் கைகூடி வரும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த நாள் இருக்குது. வேலை ரீதியாக, வியாபார ரீதியாக நல்ல லாபங்களை எதிர்பார்க்கும் நாளாகவும் இந்த நாள் இருக்குது. பெரிய மனிதர்களின் நட்புகள்லாம் நிறைய பேருக்கு இன்றைய தினம் கிடைச்சி நல்ல மேன்மையை அடைய போகிறீங்க. வேலை செய்கிற இடத்துலையும் ப்ரமோஷன், இன்சென்டிவ் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, தொழில் ரீதியாகவோ இல்லை வியாபார ரீதியாகவோ அலைச்சல்கள் கூடுதலாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக எதிர்பாராத லாபங்கள்லாம் இன்றைய தினம் நிறைய பேரை சந்திக்க போகிறீங்க. அதே மாதிரி வியாபாரத்துலேயும் நல்ல நட்புகள் கிடைத்து அதை நல்ல முறையில் பயன்படுத்தி வியாபாரத்தை முன்னேற்றும் முயற்சியிலையும் இன்றைய தினம் நீங்கள் ஈடுபட போகிறீங்க. குடும்பத்தில் யாரோ ஒருவருக்காகவோ இல்லை உங்கள் வாழ்க்கை துணைக்காகவோ ரொம்ப நாளாக ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்றைய தினம் செய்து முடித்து சந்தோஷம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிகராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. கடன் பிரச்சனையினால் கஷ்டப்பட்டவங்களுக்கு அதற்கான தீர்வு இன்றைய தினம் கிடைக்க போகுது. அதே மாதிரி வியாபார ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள், அலைச்சல்கள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு குறைய போகுது. குடும்பத்திலையும் இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் மறைஞ்சி சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாகவும் இந்த நாள் இருக்குது. தந்தை வழியில் ஆதாயங்களும் தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் காணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. சிலருக்கு திருமணங்கள் கைகூடி வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் இன்றைய தினம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத அலைச்சல்கள் அதெல்லாம் பிரயாணங்கள்லாம் இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நன்மையை தரும். பணத்தை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. லாபங்கள் ஏற்பட்டால் அதை நல்ல முறையில் சேமிப்பாக மாற்றுங்க. இல்லை தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சக ஊழியரை நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறது இல்லை வீட்டில் யாரையோ நம்பி ஒரு முக்கியமான பொறுப்புகள் கொடுப்பதெல்லாம் இன்றைய தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, இது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய போகுது. உறவுகளை நல்ல முறையில் மேம்படுத்துவீங்க. நிறைய பேருக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் அவங்களுடைய வீட்டில் நடைபெறும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் அதிகமாக இருக்குது. வியாபார ரீதியாக புது புது நண்பர்களின் அறிமுகங்கள் இல்லை கூட்டுத் தொழில் தொடங்கிறது இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் நிறைய பேர் ஈடுபட போகிறீங்க. வாழ்க்கை துணை வழியில் நல்ல ஆதாயங்களும் சொத்துக்களும் சேரக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்குது.
வேலை செய்கிற இடத்துல பெரியவர்களின் அதாவது மேலதிகாரிகளின் ஆதரவும் நிறைய பேருக்கு இன்றைய தினம் இருக்கிறதுனால ப்ரமோஷன்ஸ் இன்சென்டிவ்ஸ் இதெல்லாமும் சிலர் எதிர்பார்க்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, சற்று கூடுதல் கவனத்தோட செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கு. வியாபாரத்தில் எதிரிகளின் கை மேலோங்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறதுனால அதிக போட்டிகள்லாம் இன்றைய தினம் நீங்கள் சந்திப்பீங்க. வேலை செய்கிற இடத்துலையும் சக ஊழியருடைய ஆதரவு சற்று குறைவாக இருக்கும். நீங்களும் சக ஊழியரோட பழகும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் அதிகமாக தேவைப்படுது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக இருக்கப் போகுது. நிறைய மீனராசி அன்பர்களின் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நடைபெறப் போகுது. அதே மாதிரி குழந்தை பாக்கியங்களும் நிறைய பேருக்கு கிடைக்கப் போகுது. குழந்தைகளால் ஆதாயமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண போகிறீங்க. வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளெல்லாம் நிறைய பேர் இன்றைய தினம் ஈடுபட போகிறீங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.